நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அரசாணை பற்றின முழுமையான விவரங்களும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அரசாணையை தமிழக அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசாணை எப்படி அரசு ஊழியர்களால் இந்த நாட்டிலேயே எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு அரசாணையும் சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அரசு ஊழியருக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிப்பாங்க அப்படின்றதான் வந்து வழக்கம். அந்த வகையில் தமிழக அரசு ஊழியர்களும் திமுக ஆட்சிக்கு வரும்போது வந்துட்டு அவர்களுடைய நீண்ட நாட்டில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அதாவது மனு கொடுப்பாங்க. அதே போல் கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னதாக கூட வந்துட்டு ஒரு வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு அப்படின்ற பேரில் தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரில் அழைத்து ஒரு நம்பிக்கை மாநாடு நடத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் தமிழக அரசாங்கம் இன்றைய தினம் வெளியிடக்கூடிய அரசாணை வந்துட்டு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அரசாணையாகவே அமைந்திருக்குன்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியின் போது அதாவது தமிழக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் ஜாக்டோஜியோ அமைப்பினர் ஜாக்டோஜியோ அப்படின்ற பேரில் வந்துட்டு அரசுக்கு எதிராக அதாவது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்புறமா அரசு ஊழியர் வந்து வேலைநிறுத்த போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் வந்துட்டு பணி வரன்முறைப்படுத்தப்பட்டு பணிநாளாக அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்போதைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதே போல் பேரவையிலையும் வந்துட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறமும் வந்துட்டு அவங்க பொறுப்பை அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 முதல் பிப்ரவரி 26 வரை ஜாக்டோஜியோ மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்துட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த வேலைநிறுத்த போராட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இந்த வேலைநிறுத்த போராட்ட காலத்தை வரன்முறைப்படுத்தப்பட்டு வேலை நாளாக அறிவிக்கப்பட்டு தற்போது அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 நாட்கள் அப்படின்றது அவர்களுக்கான ஊதியமும் மீண்டும் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்றதான் வந்துட்டு இந்த அரசாணையுடைய சாராம்சம். ஸோ இந்த 10 நாட்களுக்கு அவர்கள் வந்துட்டு பணி செய்யாத நாட்களாகவே வந்து கருதப்படும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த 10 நாட்களும் அவருடைய வேலை நாள் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஊதியம் வந்துட்டு அவர்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்றது இந்த அரசாணையினுடைய முக்கியமான சாராம்சம். இது அரசு ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றுனே சொல்லலாம். இது போல மீதம் இருக்கக்கூடிய பல்வேறு ஆண்டுகளாகவே நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கையிலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி அதற்கான அரசாணையும் உடனடியாக வெளியிடணும் அப்படின்றது தமிழக அரசுடைய பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.